அன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராமாயணம் தொடர்புள்ள ஒரு குட்டி கதை. இதை வந்துட்டு நம்ம மகாபிரிவா எழுத சொல்லியிருக்கார். இந்த கதையை சீதாதேவியை தேடிண்டு ஹனுமார் வந்துட்டு லங்கைக்கு போயிருக்கார் இல்லையா, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த ராத்திரியில் அந்த லங்கையோட திருக்கள்ளையெல்லாம் உலா வந்தார் ஹனுமான். அப்போது ஒரு ஆத்துலேருந்து ஸ்ரீராமரோட நாமங்கள் நாமகோஷங்கள் எல்லாம் கேட்டுது. அப்படியே திடுக்கிட்டு போயிட்டார் ஹனுமான். அது சத்தமாக இல்லை, ஆனாக்கா அந்த ஜன்னல் வழியாக கேட்டுது. ராவணன் ஆட்சி பண்ணுற இந்த நகரத்தில் என்னுடைய ஸ்ரீராமனோட திருநாமத்தை யார் உச்சரிக்கிறது அப்படின்னுட்டு ஹனுமார் யோசிச்சார். ஒரு ஆத்துக்கு வெளியே துளசி செடிகளெல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக இருந்தது. அதே மாதிரி அந்த ஆத்த சுவத்தில் ஸ்ரீஹரியோட அடையாளங்கள் இருந்தது. அப்போது ஒரு மனுஷர் முன்கதவை திறந்துட்டு அந்த ஸ்ரீராமனோட புனித நாமத்தை உச்சரித்தபடி வெளியே வந்தார். வானத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளிர்ந்தது. விடிகாலம்பரைக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருந்தது. அந்த மனுஷர் துளசி செடிக்கள்லாம் தண்ணீர் விட்டார். ஹனுமாரோ துள்ளி குதிச்சுண்டு போய் அவர் முன்னாடி கை கூப்பிட்டு நின்னார். அந்த மனுஷன் தன்னை ராவணனோட சகோதரன் அப்படின்னுட்டும் தம் பெயர் விபீஷணன் அப்படின்னுட்டும் அறிமுகப்படுத்தினார். நீங்கள் ஒரு பக்தர் மற்றும் உன்னத ஆத்மா அப்படின்னு சொல்லி ஹனுமார் கேட்டார். இது என்ன ரொம்ப குழப்பறது, பூமியில் நீங்கள் எப்படி பேய்களுக்கு மத்தியில் வாழ்கள் அப்படின்னு ஹனுமார் விபீஷணரை பார்த்து கேட்டார். விபீஷணரோ சிரிச்சுண்டே நாக்கு வாயில் வாழறது போல் வாழறேன் அப்படின்னார். அதனது நாக்கு வாயில் வாழறது போல் அப்படின்னுட்டும் ஹனுமார்க்கு ஒரே குழப்பம். விபீஷ்ணரே அதையும் தெளிவாக விளக்கி சொன்னார். 32 பற்களை கடிச்சு அரைச்சுண்டு அதை சுற்றி நாக்கு தீண்டாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா சுவையையும் அனுபவிக்கிறது. நாக்கில் உட்காந்துன்னு உருளும் உணவையே பற்களால் மென்று விழுங்கினாலும் இந்த பாம்பு போன்ற நாக்கு சின்ன காயங்கூட படாது தப்பிக்கிறது. நமக்கு நினைவாற்றல் அதாவது ஞாபக சக்தி குறையும் போது தான் அது காயமடைகிறது. ஏன், தத்துவ ரீதியாக முக்கிய வேறுபாடு நெகிழ்வுத்தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி. நாக்கோட அந்த ஒரு நெகிழ்வுத்தன்மையே அதோட நீண்ட ஆயுளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் பல்லு வேர்கால்வாய்கள் மற்றும் ஓட்டைகள் எல்லாம் இருக்கும்போது அது சுவப்பெறது. ஆனால் யாரும் தங்களுடைய நாக்கை இழக்கிறதே கிடையாது. நாக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் இது. மற்றவாள்லாம் அரைத்து கடிக்கலாம், ஆனாக்கா நீங்கள் நெகிழ்வாக இருந்தாக்கா வாழ்க்கையை அனுபவிக்கலாம். கொஞ்சம் தளர்ந்து போனால் எல்லாமே காயம் குறையும், தொல்லை குறையும். அப்போது அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாருது. இனிமையாக மரியாதையாக பேசணும். சுற்றியுள்ள உலகம் உண்மையை கவனிக்கிறது, ஆனாக்கா நீங்கள் எப்படி உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிறதுல அதுக்கு ரொம்ப அக்கறை உண்டு. நம்மளை சுற்றி உள்ளவாளுக்கு நீங்கள் நிலையான அமைதியும் மகிழ்ச்சியும் விரும்பினாக்கா உங்களுடைய நாக்கிலேருந்து கற்றுக்கணும், அதை போலவே வாழணும். அதாவது நெகிழ்வாக இருக்கணும். ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தோம்னாக்கா நமக்கு கஷ்டம், 4 பேர்கிட்ட நம்ம படுவோம். அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் நெகிழ்வாக இருந்தோம்னாக்கா விட்டு கொடுத்து சரி போனால் போகிறது அப்படின்னுட்டும் அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே நம்ம மூவ் மைண்டை போனோம்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப அன்பாக இருப்பாள் நம்ம மேலே. அதே சமயம் நம்மளே ரொம்ப எந்த இதுவாக இருந்தாலும் அப்படியே ரொம்ப ஸ்டிஃபாக கண்டிஷனாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே நம்மளை பார்த்து அவ்வளோ தூரம் இஷ்டமாக இருக்காது, ஐயோ அவரா அப்படின்னுட்டும் நம்மளை விட்டு போயிடுவா. அதே மாதிரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் பண்ணது கரெக்டுன்னா அதை நம்ம பயப்படாத தைரியமாக பண்ணணும். அதனால் நம்ம நாக்கை போல் கொஞ்சம் நெகிழ்வோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இது வந்துட்டு நம்மளோட உறவுகள் கிட்டக்க பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவள் வந்துட்டு நம்மளை நோக்கி வருவா, ஆஹா அப்படின்னுட்டு நம்மளை நோக்கி வருவா. அதனால் ரொம்ப எதுக்கெடுத்தாலும் ரூல்ஸ் பேசிட்டு இருக்காத, கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் நெகிழ்வாக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாத கொஞ்சம் நெகிழ்வாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு லைஃப்க்கு ரொம்ப நல்லது. நம்ம மனுஷாலை தேடி போன காலம் போய் மனுஷாலெல்லாம் நம்மளை தேடிட்டு வருவா, ஆஹா இவர்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே, பாசிட்டிவாக இருக்குமே, ரொம்ப ரொம்ப கோபமாக பேச மாட்டார், ரொம்ப வெறப்பாக பேச மாட்டார் அப்படின்னுட்டு அவளுக்கெல்லாம் தோணும். அதனால அவ நம்மளை தேடிட்டு வர்ற காலமா அது மாறிடும். அதனால எந்த சந்தர்ப்பத்திலையும் சரி விட்டு கொடுத்து இருக்கணும், ரொம்ப நெகிழ்வா இருக்கணும். இதுலயும் ரொம்ப பிடிச்சபடியா இருக்கவே கூடாது. இது மாதிரி இருந்தா போறோம், நமக்கு வாழ்க்கை ரொம்ப அழகாவும் ரொம்ப ஆனந்தமாவும் அமைஞ்சிடும். ஸ்ரீ மகாபிரியவா திருவடி சரணம். ஜெய் ஜெயசங்கர், ஹரஹர சங்கர்.